ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐபேடை பற்றி. இதுக்கு முன்னே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது வந்து ஐபேட் அன்பாக்சிங் வீடியோ. அன்றைக்கி நம்ம பார்த்துருந்தது பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐபேட்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் இங்கே டேக் பண்ணுறேன், அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க ரிவ்யூ போட சொல்லி, ஸோ அதனால் நான் இன்றைக்கி இந்த ரிவ்யூ போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த ஐபேடை பற்றி தான். இந்த ஐபேட் வந்து ஆக்சுவலி ஐபேடில் 3 சீரீஸ் இருக்குது, ஐபேட், ஐபேட் ப்ரோ அண்ட் ஐபேட் ஏர். அதில் இது ஐபேட் 8th generation. இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமா? இதில் வந்து கேமரா பார்த்தீங்கன்னா 1.2 MP ஃப்ரண்ட் கேமராவும் 8 MP பேக் கேமரா. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 2 types இருக்குது, 32 GB அண்ட் 128 GB. இதோட ஸ்க்ரீன் வந்துட்டு 10.2 inches. ரேம் பார்த்தீங்கன்னா 3 GB. இதில் ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் இருக்குது, ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, 2 speakers இருக்குது, ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. இதெல்லாம் 7th generation இருக்கே, இதில் என்ன புதுசு அப்படி நீங்கள் நினைக்கலாம். இதில் என்ன புதுசுனா A12 பயனிக் சிப். இதனால் 30% ஃபாஸ்ட்டாக இருக்கும் ப்ராசஸிங்கில் நீங்கள் லாஸ்ட் 7th generationை கம்பேர் பண்ணும்போது. அதுவும் இல்லாமல் ஐபேட் OS 14, இதோட ரேமை எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணுறனால நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ஆப்பும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த ஐபேடோட சார்ஜர் வந்து 20 watts, ரொம்ப சீக்கிரமாகவே சார்ஜ் ஏறிடுது. நான் வந்து யூஸ்வலி 45 minutes தான் நான் போடுவேன், அதுவும் 80% வர அளவுக்கு தான் நான் போடுவேன். ஐபேடுக்கு மட்டுமே கிடையாது, என்னோடய ஆப்பிள் லேப்டாப்பாக இருக்கட்டும், ஐஃபோனாக இருக்கட்டும், இல்லை வாட்சாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நான் 45 minutes தான் சார்ஜ்லேயே போடுவேன், அதுவும் 80% வர அளவுக்கு நான் சார்ஜில் போடுவேன். ஏன்னா 80%க்கு மேலே நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா பேட்டரி லைஃப் ரொம்ப சீக்கிரமாகவே டவுன் ஆகிடும். இதில் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வெப்பில் படித்து பார்த்துக்கலாம். இந்த ஐபேடில் வந்து சார்ஜிங் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வைஃபை யூஸராக இருந்தீங்கன்னா 10 hours பேட்டரி நிற்கும். இல்லை நீங்கள் சிம் கார்டு போடுற மாதிரி, இதே ஐபேட் 8th generationல் சிம் கார்டு போடுற மாதிரி வாங்கியிருந்தீங்கன்னா செல்லுலார் நெட்ஒர்க் யூஸ் பண்ணும்போது 9 hours தான் வரும். இப்போ வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஆப்பிள் வந்து எப்போவுமே நிறைய அக்சசரிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஐபேடை ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி ஒரு எக்ஸ்ட்ரா 2 accessories யூஸ் பண்ணுற மாதிரியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா இந்த 3-pin மாதிரி தெரியுதா, அது வந்து கீபோர்டு அட்டாச் பண்ணுறது. ஆப்பிள் கீபோர்டாக இருந்தாலும் சரி, தேர்ட் பார்ட்டி கீபோர்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து இந்த பென்சில். இந்த பென்சில் நீங்கள் ஆல்ரெடி அன்பாக்சிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் இது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், நம்மளுக்கு எப்படிலாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டோரேஜ் பற்றி சொல்லியிருந்தோம் இல்லையா, 2 types ஆஃப் ஸ்டோரேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி. யூஸ்வலி வந்து நம்மளுக்கு 32 GB நார்மலாக யூஸ் பண்ணுற பர்சனுக்கே இப்போலாம் பத்துறதில்லை. நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், லைக் நீங்கள் நிறைய டாக்குமெண்ட்ஸ் சேவ் பண்ணுவீங்க, நோட்ஸ் எடுப்பீங்க, அப்படின்னா நீங்கள் 128 GB போகிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா 64 GB அவங்க இதில் தரல. இப்போ நம்ம இந்த பென்சில் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க. நான் ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து இந்த ஹோம் பட்டன் மூலியமாக தான் நம்ம பண்ண முடியும். பட் நான் அதையும் செட் பண்ணலை, ஸோ நம்ம டைரெக்டாகவே போய் பார்ப்போம். பென்சிலால் ஜஸ்ட் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆன் ஆகும். ஆன் ஆன உடனே பென்சில் எடுத்துகிட்டு போய் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா வெறும் டச் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி நோட்ஸ்க்கு டைரெக்டாகவே அது போயிடும். நம்ம பெருசாக ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த கீபேட் இப்போ நம்மளுக்கு வேண்டாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டூல்ஸ் இதை கிளிக் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா பென், ஸ்கெச், ப்ரஷ், க்ரையான்ஸ், எரேசர், மார்க்கர் அண்ட் ஸ்கேல் அண்ட் கலர்ஸ் இதெல்லாம் இருக்குது. பென் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு காட் பிளஸ் அப்படின்னு போடலாம். காட் பிளஸ் யூ இந்த மாதிரி அது வேர்டாக கன்வெர்ட் ஆகிடும். அண்ட் தென் இந்த 3 dots இருக்குது இல்லையா, இந்த 3 dotsஸை கிளிக் பண்ணிங்கன்னா லைன்ஸ் அண்ட் கிரிட்ஸ் அப்படின்னு வரும். அந்த லைன் அண்ட் கிரிட்ஸை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இதை செலக்ட் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த டூலை செலக்ட் பண்ணி நான் ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிவிட்டு க்ரீன் கலரை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் இதில் நேச்சர் அப்படின்னு சொல்லி எழுதுகிறேன். ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணி அதை அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் க்ரையான்ஸ் என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஓகேவா. எரேசர் வந்து எரேசரில் 2 options தராங்க, பிக்சல் எரேசர், ஆப்ஜெக்ட் எரேசர். பிக்சல் எரேசர்னால் நம்ம இப்படி
அப்படியே எரேஸ் பண்ணிட்டே போகிறது. அதுவே ஆப்ஜெக்ட் எரேசர்னா ஒரே நேரத்தில் ஒரு ஆப்ஜெக்டை எரேஸ் பண்ணுறது தான். மார்க்கர், மார்க்கர்னால் இப்போ நம்ம இந்த நேச்சரை தனியாக எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம தனியாக எடுத்து எங்கே வேணாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு அந்த மார்க்கர் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் எதனா ஒரு டூலை கிளிக் பண்ணாலே அது போயிடும். ஸ்கேல் எப்படி நம்மளுக்கு இதில் யூஸ் ஆகும்னா, ஸ்கேலை கிளிக் பண்ணிவிட்டு டூ ஃபிங்கரால் மட்டுமே தான் நம்மளால் இதை ரொட்டேட் பண்ண முடியும். ஒன் ஃபிங்கர் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் மூவ் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மூவ் பண்ணி இங்கே நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி. யா, இப்போது ஸ்கெச் டூலை செலக்ட் பண்ணி பிளாக் கலர் இப்போது அண்டர்லைன் ஆகிடுச்சு. இப்போ அந்த ஸ்கேல் நம்மளுக்கு வேண்டாம், நம்ம யூஸ் பண்ணி முடிச்சோன்னா மறுபடியும் நீங்கள் இந்த ஸ்கேலையே கிளிக் பண்ணால் அது போயிடும். இப்போது கலர்ஸ் இருக்குது. கலர்ஸில் இந்த ரெயின்போ மாதிரி இருக்குது தெரியுமா, அதை கிளிக் பண்ணிங்கனாலே கலர் பேலட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான கலர்ஸ் நீங்கள் எடுத்து கலர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த கேமரா ஆப்ஷன் இருக்குது தெரியுமா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ், டேக் ஃபோட்டோ ஆர் வீடியோ, சூஸ் ஃபோட்டோ ஆர் வீடியோ. ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லி பார்ப்போமா. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நார்மலாக ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஆப் ஓப்பன் ஆகும். அதை எடுத்து நான் இப்போ சும்மா இது ஸ்கேன் பண்ண போகிறேன். நீங்கள் நார்மலாக பின்னாடி வச்சிங்கன்னா அதில் ஒன்றுமே வராது. நம்ம கேமராக்கு கிட்ட வச்சா மட்டுமே தான் வரும். நான் இப்போ ஸ்கேன் பண்ணிட்டேன். இதை வந்து இந்த 4 கார்னர்ஸையும் நம்ம வந்து க்ராப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு க்ராப் பண்ணிக்கலாம். And then keep scan. Save. இங்கே வந்து கார்னரில் சேவ்னு சொல்லி காட்டுச்சு, நான் அந்த சேவை கிளிக் பண்ணேன். இந்த மாதிரி ஸ்கேன் டாக்குமெண்ட் இங்கே வந்துச்சு. இந்த ஸ்கேன் டாக்குமெண்ட்டை நம்ம ஒரு வாட்டி இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே ஃபில்டர்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் காட்டும். கலர், கிரே ஸ்கேல், பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் ஃபோட்டோ. கலர்னால் இப்படி இருக்கும், கிரே ஸ்கேல்னால் இப்படி இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட்னால் நம்ம ஜெராக்ஸ் மிஷின் எடுத்த காப்பி மாதிரி இருக்கும், ஃபோட்டோனால் நார்மலாக மொபைல் ஃபோட்டோ ஐ மீன் மொபைல் எடுக்கிற ஃபோட்டோஸ் மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ நான் கிரே ஸ்கேல செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் இன்னொரு வாட்டி நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டூல்ஸோடைய அது ஓப்பன் ஆகும். ஸ்கெட்சஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் எதனா எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சும்மா நான் ஆப்பிள்னு எழுதுகிறேன். எழுதியாச்சு. இப்போ இதுலேயே நீங்கள் தான் மார்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு டன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்னொரு வாட்டி நீங்கள் டன்னு தரணும். தந்தீங்கன்னா நம்ம ஸ்கேன் டாக்குமெண்ட் மேலே எதனா எழுதணும், நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அது அப்படியே வந்து சேவ் ஆகிடும். அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டேக் ஃபோட்டோ ஆர் வீடியோ. டேக் ஃபோட்டோ ஆர் வீடியோ எப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நார்மலாக நம்ம வந்து மொபைல்ஸில் பண்ணுறது தான். சூஸ் ஃபோட்டோ ஆர் வீடியோவும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம இப்போ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்ப்போம். கேலரிக்குள்ளே போவோம். கேலரிக்குள்ளே போனால் நான் இந்த மேப் செலக்ட் பண்ணுறேன், ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்கேன் காப்பி அண்ட் தென் கேலரியிலேருந்து எடுத்து இன்செர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இந்த இதை யூஸ் பண்ணி எப்படிலாம் இம்போர்ட் பண்ணலான்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இன்னொரு ஆப்ஷன் பார்ப்போமா. ப்ரௌஸ் பண்ணும்போது கூட நம்ம நம்மளுக்கு தேவையான இமேஜஸோ பேராகிராஃப்ஸோ இல்லை அதில் எதனா ஒரு லைன்ஸ் ஒரு வேர்ட்ஸ் எனி திங் நம்மளுக்கு தேவைப்பட்டால் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஒரே நேரத்தில் 2 விண்டோஸை ஓப்பன் பண்ணி அது எப்படின்னா இந்த மாதிரி ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா ஆப்ஷன்ஸ் வரும். அதில் சஃபாரி வரும். சஃபாரியை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி ட்ராக் பண்ணி இப்படி கொண்டு வந்தீங்கன்னா இங்கே பிளாக் கலர் வரும். அதில் இப்படி விட்டிங்கன்னா 2 விண்டோஸாக அது ஓப்பன் ஆகும். இப்போ நான் கூகுள் போகிறேன். கூகுள் போய் நேச்சர் ஸோ இந்த மாதிரி வரும். நேச்சரில் ஜஸ்ட் நம்ம இது ஓகே ஓகே இதுக்குள்ளே போகலாம். நான் ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த இமேஜை நீங்கள் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இமேஜ் மேலே போய் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துகிட்டு வந்து இப்படி ட்ராக் பண்ணாலே அது இங்கே இம்போர்ட் ஆகிடும். அண்ட் தென் இந்த பேராகிராஃபும் உங்களுக்கு இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பேராகிராஃப் மேலே ஒரே ஒரு வேர்டு இப்படி வச்சு இப்படி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி தண்ணியாக அது வரும். அப்படியே நம்ம இது உள்ளே எடுத்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ப்ரௌஸ் பண்ணி எப்படி இமேஜஸ் அண்ட் பேராகிராஃப்லாம் இம்போர்ட் பண்ணலான்னு சொல்லியும் பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு ப்ரௌஸ் இது தேவையில்லை.
க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் என்னென்னலாம் மாடிஃபை பண்ணலாம், அதாவது இந்த பேராகிராஃப்ஸில் என்னெல்லாம் மாடிஃபை பண்ணலான்னு சொல்லி பார்ப்போமா. ஃபஸ்ட்டு இந்த பேராகிராஃபை நம்ம பெருசு பண்ணிப்போம். ஒரு வாட்டி இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சப் ஹெட்டிங், கொஞ்சம் ஃபாண்ட்டை மட்டும் கொஞ்சம் சைஸை மாற்றிப்போம். சப் ஹெட்டிங் கிளிக் பண்ணிங்கன்னா, ஓ சாரி, இப்போ கீபேட் க்ளோஸ் பண்ணிப்போம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி ஒரே ஒரு லைன் மட்டும் உங்களுக்கு பெருசாக இருக்குது. ஸோ எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு இதுலேயே அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது, BIU அப்படின்னு செலக்ட் பண்ணி போல்ட், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இந்த எதனா ஒரு வேர்டை வந்து பிரிப்போம், டிஃப்ரென்ஸ் அப்படின்னு. டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிச்சிடும். இதுவே நாங்கள் மறுபடியும் சேர்க்கணும் அப்படின்னா இப்படி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது மறுபடியும் மெர்ஜ் ஆகிடும். அண்ட் தென் இதுலேருந்து நீங்கள் என்ன டெலீட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் மேலே போய் இப்படி இது பண்ணாலும் ஸ்க்ரிபிள் பண்ணாலும் டெலீட் ஆகிடும். இப்போது கேமரா பற்றி பார்க்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் கேமரா, ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த செல்ஃபி தான் இது. 1.2 மெகா பிக்சல் இது தான் இதோட கிளாரிட்டி. இப்போது வந்து பேக் கேமரா பார்க்கலாம். இது 8 மெகா பிக்சல். ஃப்ரண்ட் கேமராக்கும் பேக் கேமராக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ கிளாரிட்டி நீங்கள் மேபி நீங்கள் வந்து வீடியோ காலிங்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் நம்ம அவ்வளோவா கேமரா யூஸ் பண்ண மாட்டோம் ஐபேடை பொறுத்த வரைக்கும். மொபைல்ஸில் தான் நம்ம கேமராஸ்லாம் யூஸ் பண்ணிப்போம். இந்த பென்சில் எப்படி சார்ஜ் பண்ணலான்னு சொல்லி பார்ப்போமா. ஐபேட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஐபேடில் சார்ஜ் பண்ணுவோம்ல, அந்த பின்ல போய் இந்த பென்சிலை இப்படி இன்சர்ட் பண்ணோம்னா லைக் திஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஐபேட் சார்ஜர், எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு சொல்லி காட்டுது. இது வந்துட்டு பென்சிலோடையது, 68% இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த பென்சில் கூட அவங்க வந்து இதை மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது வந்து கனெக்டர், சார்ஜர் கனெக்டர். நம்ம இந்த பென்சில் ஒன் சைட்லேருந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இன்னொரு சைட்லேருந்து கேபிள் கூட நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து டிப், எக்ஸ்ட்ரா டிப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மறக்காமல் ஆப்பிள் கேர் வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு என்ன டேமேஜ் ஆகிடுச்சி அப்படின்னா அவங்க ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு கஷ்டமே இருக்காது, நம்ம அங்கே இங்கே சுற்றணும் அப்படின்லாம் இருக்காது. ஸோ ஆல்ரெடி நம்ம இதில் என்னென்ன இருக்குன்னா பார்த்தோம். நான் இதில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது இதுதான். ஹெட்ஃபோன் ஜாக்லாம் இருக்குது, கீபோர்ட் இருக்குது, கீபோர்ட் கனெக்ட் பண்ணுறது. ஸோ ஸ்பீக்கர், டூ ஸ்பீக்கர்ஸ். கிளியராக தெரியுதா தெரியல. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தேவையான ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னி வரைக்கும் என் சேனலை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி என் சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. என்னோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை.